முதல் முதல்ல இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் ரூபத்தில் வரும்பொழுது ஒரு அறை முழுக்க அடைச்சிட்டு இருந்தது. அவ்வளோ பெரிய கம்ப்யூட்டர் என்ன ஆச்சுன்னா காலப்போக்கில் ஒரு டேபிள் லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சைஸ்க்கு மாறுச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மொபைல் டெக்னாலஜி வந்தது. நம்ம எங்கே போனாலும் கையடக்கமாக பாக்கெட்டில் வைக்கிற மாதிரியான சின்ன மொபைல் ஃபோன்லாம் உண்டாச்சு. நாளடைவில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்தில் வந்து இந்த டெக்னாலஜி ஒரு சின்ன கண்ணாடியாக மாறப்போது நமக்கு எந்த எக்யூப்மெண்ட்டுமே தேவையில்லை. நம்ம மாட்டிருக்க கண்ணாடியிலே டிஸ்பிளே தெரிய ஆரம்பிக்கலாம். கண்ட்ரோல்ஸ் நம்ம கை விரல் ஃபிங்கர்லேயே கூட இருக்கலாம். ஸோ இப்படி டெக்னாலஜி வந்து உருவத்தில் சிறிதாகிட்டே போகுது. அதே மாதிரி தான் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறதும். ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய மிஷின் மாதிரி நம்ம ரோபோட்டிக்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ப்ரொடக்ஷனில் நாளடைவில் மனிதர்கள் மாதிரியான ரோபோட்களும் இருக்குது. மனிதர் மாதிரி நடப்பது ஓடுவது பேசுவதுன்னு ரோபோட்ஸை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா கீழே, அதாவது நம்ம காலுக்கு கீழே அளவு சிறிய சைஸ் ரோபோட்டிக்ஸ், நம்ம எங்கே போனாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ரோபோட்ஸ், நமக்கு உதவ போகிற ரோபோட்ஸ் அப்படிங்கிற டெக்னாலஜி ஒரு பக்கம். அதுக்கும் அடுத்த ரோபோட் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ரோபோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நேனோ ரோபோட் டெக்னாலஜிலாம் வந்துகிட்டே இருக்குது. இந்த நேனோ ரோபோட் டெக்னாலஜி அப்படிங்கிறது தான் நேனோபாட் அப்படின்னு சொல்லுவாங்க. நேனோ ரோபோட் அப்படிங்கிறத நேனோபாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேனோபாட் டெக்னாலஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறியது. ஒரு சின்ன குண்டூசியுடைய முனையில் பார்த்தீங்கன்னா 1000-2000 ரோபோட்டுகளை நம்ம உட்கார வைக்க முடியும். ஸோ அந்த ரோபோட்டை நம்ம வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு வெளியில் இருக்க போகிறதில்ல, அது நமக்கு உள்ளே இருக்க போகுது. அதுதான் வந்து நம்மளை நீண்ட நாள் உயிர் வாழ வைக்க போகுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜேகே. வருஷத்துக்கு உலகத்தில் 500,000 பேர் வந்து கேன்சரால் இறந்துகிட்டு இருக்காங்க. இந்த கேன்சர் அப்படிங்கிறது ஒரு வகையான நோய் கிடையாது, அது 100-க்கும் மேற்பட்ட கேன்சர் இருக்குது. இந்த கேன்சர் அப்படிங்கிறது பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லை பற்றி நமக்கு தெரிஞ்சாலே ஓரளவு கேன்சர் பற்றி தெரிஞ்சிக்க முடியும். ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம், செல்ஸ் பற்றி, டிஎன்ஏ பற்றி, ஜீன் பற்றிலாம் வீடியோ போட்டிருக்கோம். அதில் டீப்பாக சொல்லியிருப்போம் செல் அப்படிங்கிறது என்ன ரோல் அப்படிங்கிறது. அது மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற செல் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நம்ம வளர்ச்சிக்கு தேவையானது. எப்படி ஒரு குழந்தையிலேருந்து பெருசாக நம்ம வளர்கிறோமோ நம்ம வளர்ச்சியில் ஒவ்வொரு பங்கும் பார்த்திங்கன்னா ஒரு செல்லோடைய ஆக்கம் அழிவு இரண்டுமே இருக்குது. ஒரு செல் அப்படிங்கிறது எப்பயுமே அதுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும். எப்படி மனிதனுக்கு ஒரு லைஃப் இருக்கோ ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு லைஃப் இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டாகி சில நாட்கள் இருக்கும், பிறகு அது அழிந்து போகும். இதெல்லாம் யார் ஆட்டு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்லுக்குள்ளே இருக்கிற ஜீன், அதுதான் வந்து இந்த மெயினான டிஎன்ஏ தான் இதற்கான இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. நீ எப்போ உருவாக்கணும், நீ எவ்வளோ நாள் வாழணும், நீ எவ்வளோ நாள் அழியணும் அப்படிங்கிறத அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அந்த டிஎன்ஏ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல் இன்னொரு செல்லை வந்து இரண்டாக பிரிவடைஞ்சு பிரிஞ்சு உருவாகிற ப்ராசஸ் இருக்கும். அது எப்படி அழியும்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏல வந்து ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட்ட போது அதுவே அதை சரி பண்ண பார்க்கும். சரி பண்ண முடியல அப்படின்னா அது தானா அந்த செல் வந்து அழிஞ்சு போறதுக்கு ஒரு கமாண்ட் கொடுக்கும், அந்த செல் அழிஞ்சு போயிடும். ஸோ அது இயற்கையாகவே பயாலஜிக்கல் மெத்தடில் அது வெளியேறிடும். ஸோ இப்படி தான் நம்ம உடலில் இருக்கிற செல் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உருவாகும், இரண்டாக பிரியும், அது அதோடைய லைஃப் ஸ்பேனை வாழ்ந்துட்டு அது அழிஞ்சு போகும். இப்படி தான் இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேன்சருங்கிறது நம்ம சாப்பிட்ற உணவு முறையாலோ இல்லை நம்ம வாழ்கிற வாழ்க்கை முறையாலோ, ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை, சாப்பாட்டில் சில பிரச்சனைகள் இருக்குது, ஸ்மோக் பண்ணுறோம், இல்லை இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா கேன்சர் நோய் உண்டாகுது. இந்த கேன்சர் நோய்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரெகுலராக இருக்கிற இந்த செல்லோடைய ப்ராசஸ் இருக்கு இல்லையா. ஒரு செல் இரண்டாக பிரிஞ்சு வேறு செல்லாக உருவாகிறது, வயதான செல் வந்து அழிந்து போகிறது, புது செல் உண்டாகுது அப்படின்ற இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுறது. உள்ள இருக்க டிஎன்ஏ வந்து சொல்லுவோம் இல்லை கட்டளையிடும், உனக்கு வயசாகிடுச்சு இதுக்கப்புறம் நீ இறந்து போகணுன்ற ஒரு கட்டளையிடும். அந்த கட்டளையை கேட்காது. ஸோ உள்ள இருக்கிற டிஎன்ஏ சொல்கிறதே கேட்காத செல் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த செல் சாகாமல் அது தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த இரண்டாக பிரியிறது, மூன்றாக பிரியிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் தொடர்ந்து அந்த செல் வந்து மீண்டும் மீண்டும் உருவாகிக்கிட்டே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டியூமர் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டி மாதிரி உண்டாகிக்கிட்டே இருக்கும். ஸோ கேன்சர் அப்படிங்கிறது ஒரு செல் அழியாமல் தொடர்ந்து பெருகிக்கிட்டே இருக்கிறது தான் வந்து கேன்சர் சொல்லுவாங்க. இந்த கெட்ட செல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம், ரத்த நாளங்களை, பிளட் வெசல்ஸை பார்த்தீங்கன்னா தன் கண்ட்ரோல்குள்ளே கொண்டாந்துட்டு அதுக்கும் ஒரு பிளட் சர்க்கிள்ஸ் வந்து மேலே ஓட வைக்கும். அதன் மூலமாக அது இன்னும் வளமாக பெருக ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிளட் வெசல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த குழாயே ஆக்கிரமிச்சு அது உள்ளே போயிடும். ஸோ இது வரைக்கும் இருக்கிற ஸ்டேஜ் ஃபஸ்ட் ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கேன்சரில் ஒன்ஸ் வந்து பிளட் வெசல்குள்ளே போயிட்டு ரத்த நாளங்கள் வழியாக உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கிற கேன்சர் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துக்கும் பரவ ஆரம்பிச்சிடும். ஒரு உதாரணத்துக்கு லங்ஸில் மட்டும் உங்களுக்கு கேன்சர் இருக்குன்னா அது ஒரு கட்டத்துக்கு மேலே பிளட் வெசல்ஸை பிடிச்சி உள்ளே போக ஆரம்பிச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செல் என்ன ஆகும்னா உங்கள் லிவர், பிரெயின் சொல்லிட்டு உடலில் மற்ற பாகங்களுக்கும் பரவ ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் ஒரு கேன்சர் அப்படிங்கிறது உருவாகுது. ஸோ இந்த கேன்சர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி வந்து ரேடியோ தெரப்பி அப்படின்றது மூலமாகவும் பண்ணுறாங்க, கீமோ தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு பல தெரப்பி மூலமாக ட்ரீட்மெண்ட் மூலமாக இந்த கேன்சரை குணப்படுத்துகிறாங்க. இப்போ கரண்ட்டாக இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ தெரப்பி ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. ரேடியோ தெரப்பி மூலமாக கேன்சர் செல்லை அழிக்க ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம உடலில் இருக்கிற நார்மல் செல்லும் அதோட சேர்ந்து அழிவுக்கு உட்படுது. ஸோ இந்த ரேடியோ தெரப்பி மூலமாக ஒரு அளவுக்கு தான் நம்மளால் பயன்படுத்த முடியும். அதிகமாக பயன்படுத்தினா நம்மளுடைய நல்ல செல்லும் சேர்ந்து பாதிப்படையுது அப்படிங்கிறதால இது ஒரு சர்டன் போர்ஷனுக்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீமோதெரபி. கீமோதெரபிங்கிறது நம்ம ரெகுலராக மாத்திரை, மருந்து மூலமாக, ஊசி மூலமாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. இந்த மாதிரியான மருந்து மாத்திரைகளால் நமக்கு என்ன
சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே எந்த ஒரு மருந்து மாத்திரை நீங்கள் சாப்பிட்டாலும், ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தலைவலின்னு வச்சுக்கோங்களேன், தலைவலிக்கு நீங்கள் மாத்திரை சாப்பிட்றீங்க, அது வயிற்றுக்கு போகுது, அது எப்படி தலைவலி சரியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற மருந்து வந்து உணவில் போயிட்டு பிளட் வெசல்ஸ் மூலமாக, அதாவது ரத்த நாளங்கள் வழியாக போயிட்டு உடம்புல இருக்க எல்லா பகுதிக்கும் போகும். அப்படி ஒரு பகுதி உங்கள் மூளைக்கு போய் மேலே இருக்கிற தலைவலியை சரி பண்ணுறதுக்கு ஒரு பகுதி தான், மற்ற எல்லா பகுதியும் உடலோட மற்ற உறுப்புகளுக்கும் போய் சேரும். ஸோ அந்த மாதிரி கீமோதெரபியில் இருக்கிற சைட் எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல வந்து நார்மலாகவே இந்த செல் வந்து செல்கள் புது செல்கள் உருவாகுதும் பழைய செல்கள் அழிவதும் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப எது கேன்சர் செல், எது வந்து டிஎன்ஏ சொல்றத கேட்டு மதிக்காத கேன்சர் செல் எது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு மட்டும் இது வேலை செய்யணும் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டம். அப்ப என்ன வேணா உடம்புல இருக்க எல்லா செல்லுக்கும் தான் அதை அப்ளை பண்ணணும். எங்க கேன்சர் வேக வேகமா வந்து கேன்சர் செல் பரவுதோ அதன் மீது அதிகமா வேலை செஞ்சு ஓரளவு அது கண்ட்ரோல் பண்ணும். ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜா இருந்தா அந்த கேன்சர் செல்ல அழித்திடும். ஸோ அதனால சைட் எஃபெக்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிகமாக செல்கள் புது செல்கள் உருவாகிறது, பழைய செல்கள் அழிகிற இடம் வந்து ரெகுலராக அதிகமான இடத்துல உடம்புல நார்மலாக இருந்துட்டு இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, டைஜஷன் சிஸ்டம் இருக்கிற செரிமான இடமா இருக்கட்டும், முடி வளரும் இடமா இருக்கட்டும், இல்லை போன்ஸாக இருக்கட்டும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே புது செல்கள் நிறையா உண்டாகும், பழைய செல்கள் அழிக்கிற ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். அப்போ அந்த மருந்து அங்கேயும் வந்து வேலை செஞ்சு இதெல்லாம் வந்து கேன்சர் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது மேலேயும் அட்டாக் பண்ணி அதை கேன்சர் செல் மாதிரி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை அழிக்க ட்ரை பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகும், நமக்கு இயற்கையாக முடி வளரும் பொழுது அது மேலே இந்த கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் மருந்து எடுக்கும்போது முடி வளர்றது வந்து கொட்டும். அதனால தான் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க மொட்டை அடிச்சிருப்பாங்க, அவங்களை முடி வளர்ச்சி சுத்தமாக பாதிக்கப்படும். அது போல வந்து இதோட சைட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்கு. இப்படி இப்ப இருக்கிற கரண்ட் தெரபிகளாலேயோ கேன்சருக்கான சொல்யூஷன்ஸ்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, பாதிப்பை மட்டும் விட்டுட்டு இருக்கிற மற்ற பகுதிகளையும் பாதிப்பு அதிகமாகுது அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு தான் இந்த நானோபோட், அதாவது நானோ ரோபோட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நானோபோட் வச்சு கேன்சர் எங்க இருக்கோ அந்த பகுதியில் மட்டும் சிகிச்சை எப்படி அளிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சியை பண்ணாங்க. அதுல முதல் கட்டமா என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எலிக்கு, அதாவது கேன்சர் இருக்கக்கூடிய ஒரு எலிக்கு என்ன பண்றாங்கன்னா, ரத்தத்தில் வந்து நானோபோட் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் நானோபோட்டை அனுப்புறாங்க. முதல் செட் ஆஃப் நானோ ரோபோட்ஸ் எலிக்குள்ள செலுத்துறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, பிளட் வெசல் மூலமா எலியோட உடல் ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் போகுது அந்த நானோபாட்ஸ். ஏன்னா நானோபாட்ஸ்ல வந்து கரெக்டா எங்க இருக்கு கேன்சர் அப்படிங்கிறது தெரியாது, எல்லா இடத்துக்கும் போகுது. அப்ப 98% எல்லா இடத்துலயும் பரவி இருக்கும், ஒரு 2% தான் வந்து கேன்சர் மேல உட்காந்துருக்கும். அப்ப என்ன பண்றாங்கன்னா, லேசரை ஆக்டிவேட் பண்ணி லேசர் மூலமா, ஹார்ம்லெஸ் லேசர்னு சொல்றாங்க, ரொம்ப பாதிப்பு இல்லாத லேசர் மூலமா எந்த இடத்துல கேன்சர் இருக்கோ அங்க வந்து வெப்பமாக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் நானோ ரோபோட்ஸ் அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அந்த எங்க வந்து லேசர் படுதோ அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதை ஹீட் ஆக்கிக்குது. ஹீட் ஆன உடனே வந்து அடுத்த செட் ஆஃப் செகண்ட் செட் ஆஃப் நானோ ரோபோட்ஸ் உள்ள அனுப்புவாங்க. அப்ப இது என்ன போகும், உடம்புல எல்லா இடத்துக்கும் போகாம எங்க இருந்து ஹீட் வருதோ, எங்க முதல் செட் ஆஃப் நானோ ரோபோட் வந்து சிக்னல் கொடுக்குதோ அந்த இடத்துல போய் ஒட்டுமொத்தமா உட்காரும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அந்த கீமோதெரபியில் நம்ம என்ன மருந்து கொடுக்குறோமோ அது மாதிரியான மருந்தை வந்து அந்த ஒரு இடத்துல மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்போ எந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் உடம்புல இருக்க எல்லா இடத்துக்கும் போகாமல் முதல் செட் ஆஃப் நானோ ரோபோட் எங்கே சிக்னல் கொடுத்ததோ அங்கே உட்காந்து அந்த இடத்துல வந்து அந்த கேன்சர் கட்டியை வந்து ரிமூவ் பண்ணுவதற்கான மருந்தை கொடுத்து சரி பண்ணுறாங்க. நார்மலாக நம்ம எடுத்துக்கிற கீமோதெரபி உடல் ஃபுல்லாக போயிட்டு வந்து கேன்சருக்கு இடத்துல எவ்வளோ வினையாற்றுறதோ அதை விட 4000 மடங்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து மற்ற இடத்துலலாம் விட்டுட்டு ஃபோக்கஸ்டாக அந்த கேன்சருக்கு இடத்துல மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஒரு 4000 மடங்கு வந்து இம்பேக்ட் அதிகமாக இருக்குது, சொல்யூஷன் வந்து பெட்டராக இருக்குது. ஸோ இதுதான் வந்து முதல் ஸ்டெப்பாக அவங்க எடுத்து வச்சது. இந்த ஸ்டெப்பை வந்து எலிக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதால் வந்து அடுத்தடுத்த முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு வகை. அடுத்த வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேடியோ தெரபி சொன்னோம் இல்லையா, ரேடியோ தெரபிங்கிறது எக்ஸ்ரே கதிர் மூலமாக வந்து உடம்புல கேன்சர் இருக்கிற பகுதியில் கேன்சர் செல்ல அழிக்கிற வேலையை செய்கிறாங்க. ஸோ நானோபோட்ஸை உடலில் செலுத்தி கேன்சர் இருக்கிற இடத்துல உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா, அந்த ரேடியோ தெரபி மூலமாக அந்த சிகிச்சையை கொடுக்கும்பொழுது இந்த உட்கார்ந்த நானோபோட்ஸ் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான வெப்பத்தை உறிஞ்சும். அப்போ என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் ஒரு உதாரணத்துக்கு வந்து 20 டிகிரி செல்சியஸில் வந்து அந்த செல் வந்து செயலெடுக்க ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த நானோபாட்ஸ் போய் முதல்ல உட்காந்து முதல் 10 டிகிரி செல்சியஸ்லேயே அதிகமான வெப்பத்தை வாங்கிட்டு ஆம்பிளிஃபை பண்ணி அந்த கேன்சர் செல்லை அழிக்க ஆரம்பிச்சிடும். நார்மலாக ரேடியோ தெரபியில் நம்ம உடல் செல்கள் பாதிப்படைக்கிற அந்த ரேஞ்சுக்கு முன்னாடியே வந்து நானோ ரோபோட்ஸ் சீக்கிரமாக விரைவாக செயல்பட்டு அந்த கேன்சர் செல்லை அழிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு வகை. ஸோ இந்த மாதிரியான நானோபாட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம உடலுக்குள்ள செலுத்தி கேன்சர் இருக்க பகுதியை ஈஸியாக அழிக்க முடியுது. பட் சில பேருக்கு டவுட்டாக இருக்கும், இந்த நானோ ரோபோட் உடலுக்குள்ளேயே இருக்குமா, வெளியில் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. இயற்கையாகவே அது வந்து பயோ காம்பேட்டபிள்னு சொல்கிறாங்க, அதாவது ஈஸியாக நம்ம உடலில் மற்ற செல் எப்படி அழியுமோ அதே போல் அதுவும் அழிந்து வெளில வந்துடும், உடம்புக்கு வந்து அது எந்த தீங்கும் விளைவிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இப்போ இருக்கிற கீமோதெரபி மற்ற எல்லா கேன்சர் சிகிச்சையை விட விலையில் ரொம்ப குறைவாக வரும். இந்த மாதிரி நானோபோட்ஸ் டெக்னாலஜி வரும்போது விலை வீழ்ச்சி ரொம்ப கம்மியாகவும் மக்களுக்கு வந்து இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் நானோ டெக்னாலஜியை வச்சு நானோபாட்ஸை வச்சு
கேன்சரால் மக்கள் அழிந்து வரும் நேரத்தில் வந்து அதுக்கான ஒரு சிகிச்சையை கொண்டாடுறது அப்படிங்கிறது விஞ்ஞான வளர்ச்சியில் டெக்னாலஜியில் ஒரு நல்ல விஷயம். அதே இந்த நேனோ டெக்னாலஜி வச்சு மனுஷனுடைய வாழ்நாட்களை இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படின்னு ஒரு ஆராய்ச்சி ஒரு பக்கம் நடக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து நல்ல விளைவை தரும் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி மனித உடம்புக்குள்ள செல்கள் வந்து ஒரு வளர்ச்சி ஒரு அழிவு இல்லாமல் பெருகிட்டே போனால் அது வந்து கேன்சர் ஆகுதோ மனிதனுக்கு, பூமிக்கும் அப்படி தான். மனிதன் வந்து அழிவே இல்லாமல் அதிகமாக வளர்ந்துகிட்டே இருந்தான் அப்படின்னா, பெருகிக்கிட்டே இருந்தான் அப்படின்னா, அது பூமிக்கு கேன்சராக மாறுவான் மனிதன். ஸோ டெக்னாலஜியாக இருந்தாலுமே ஒரு ஆக்கப்பூர்வமாக தான் பயன்படுத்தணும். அதை வந்து மனிதனோட வாழ்நாளை இன்க்ரீஸ் பண்ணுறதும் கூட ஒரு அழிவுபூர்வமான முயற்சி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ இன்னும் இது போல் டெக்னாலஜி விஷயத்தில் மருத்துவத்துறையில் நிறைய விஷயங்கள் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது பேசுவதற்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.